அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஒரு முறை சிவபெருமானுக்கு வந்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் தேவைப்பட்டது. சொந்த மகனான முருகப்பெருமானிடம் போய் கேட்கிறார். அப்போ அவர் குருவாகவும் சிவபெருமான் சீடராகவும் அமர்ந்து அவருக்கு விளக்கம் சொல்கிறார் முருகர். அவருடைய காதிலே ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் சொல்கிறார். அது வந்து எப்படின்னா, தகப்பன் வந்து அப்பாவுக்கு அறிவுரையும் விளக்கமும் கூறியதால் தகப்பன் சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க முருகனுக்கு. அப்பாவுக்கே விளக்கம் கூறியதால் தான், தந்தைக்கே விளக்கம் கூறியதால் தகப்பன் சுவாமி, சுவாமிக்கே நாதனாக விளங்கியதால் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி முருகரை சொல்கிறாங்க. அதனால் இந்த சுவாமி மலையில் இதனுடைய வரலாற்று தளத்தில் இருக்குது. இப்படி வந்து வெகு சிலர் வந்து சின்ன வயதிலேயே மிகுந்த ஞானத்தை அடைந்து விடுவார்கள். ரமண மகரிஷி, ஆதிசங்கரர் அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய 12 வயதிலேயே ஞானமடைந்தார்கள். வரலாற்றில் பார்க்க போனோம்னா, கரிகாட்சோழன் வந்து தன் வாழ்நாளிலேயே அதிக நாள் மன்னனாக இருந்தவர்களில் கரிகாட்சோழனும் ஒருவர். தன்னுடைய தந்தையின் இறப்பிற்கு பிற்பாடு அவர் தன்னுடைய 8 அல்லது 7 என்று நினைக்கிறேன் சிறு வயதிலேயே பதவி ஏற்றுக்கொண்டார் மன்னராக. கிட்டத்தட்ட 90 வருஷம் பதவியிலேயே இருந்த மன்னர்களில் சங்க காலத்தில் வந்து கரிகாட்சோழன் மிகச்சிறந்த சோழ வம்சத்தைச் சேர்ந்தவன். அந்த மன்னர் வந்து சிறு வயதிலேயே வந்து ஜட்ஜ்மெண்ட், அந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்காக, கேஸில் எல்லாம் தீர்ப்பு கொடுக்கறதுக்காக மாறு வேடத்தில் முதியவர் போல் வந்து நீதி வழங்கியதாக வரலாறு உள்ளது. ஏன்னா பெரியவங்க சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்ட்டு வயசான மாதிரி வேஷம் போட்டு கொடுத்ததாகவும், சிறு வயதிலேயே பாண்டியனையும் சேரனையும் வெண்ணி என்ற இடத்தில் வெற்றி பெற்றதாகவும் பட்டினப்பாளை புறநராற்றுப்படையிலெல்லாம் அதனுடைய பாடல்களில் வருகிறது. அவர் மிகப்பெரிய புத்திசாலி அப்படிங்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய கல்லணையே சாட்சி. கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை இன்றளவும் சிதையாமல் இருக்குதுன்னா அவருடைய ஆர்கிடெக்சர், அவருடைய அந்த பிரில்லியண்ட்டான ஒர்க்கு வந்து இன்றைக்கும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ சிலவருக்கு மட்டும்தான் இளம் வயதிலேயே மிகச்சிறந்த புத்தி கூர்மையும் வயதுக்கு மீறிய அனுபவமும் புத்தி கூர்மையும் வரும். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிகாசிட்டி அப்படின்னு. என்ன இந்த ப்ரிகாசிட்டி அப்படின்னா, த ப்ரிகாசிட்டி மீன்ஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி சில்ட்ரன்ஸ் மென்டல் ஃபங்க்ஷன் அண்ட் பிஹேவியர் வெரி எர்லியர் வென் கம்பேர்ட் டு தி ஆர்டினரி சைல்டு. இதில் தமிழில் அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, வழக்கத்திற்கு மாறாக மிக இளம் வயதிலேயே குறிப்பிட்ட சில ஆற்றல்களையும் நடத்தை முறைகளையும் கைவரப்பெற்றவர்கள் அப்படிங்கிறோம். நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம். சின்ன குழந்தைங்க வந்து கெட்ட விஷயங்களை சின்னதாகவே முதல்ல எர்லியராகவே கற்றுக்கிட்டாங்கன்னா அவன் பிஞ்சிலேயே பழுத்தவன் அப்படிம்போம். இது நல்லது கற்றுக்கிறதுனால அவங்கள ப்ரிகாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரூப்ரிக்கை வந்து நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம். சில குழந்தைகள் நம்ம பார்க்குறோம், 8 லாங்குவேஜ் கம்ப்யூட்டரில் வந்து 20 வயசில் 15 வயசுலேயே கற்றுக்கிட்டான், எம்டி வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கான் 12 வயசு குழந்தைங்க. சில குழந்தைங்கள் வந்து அபார திறமை இருக்கும், வீணை வாசிப்பதில் தசாவதானியாக சில விஷயங்களை வந்து யாரும் செய்ய முடியாத அபாரத்தோடு செய்வாங்க. வீணை வாசித்தல், நாடகம், பிரசங்கம் பண்ணுறதுன்னு சின்ன வயசாக இருக்கும், எல்லாமே செய்வான், பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து விசேஷ புத்திர பேர்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தான் ப்ரிகாசிட்டி அப்படிங்கிற ரூப்ரிக் பயன்படும். சரி, நம்ம கிளினிக்கில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கிளினிக்லேயும் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சில குழந்தைங்க வந்தோடனே அவங்க அம்மா அப்பா வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைங்க வந்து மிக தெளிவாக தன்னுடைய நோய் அறிகுறிகளை எல்லாம் சொல்லுவாங்க. கிளியராக சொல்லும் குழந்தைங்க, எனக்கு இப்படி இருக்குதுங்க சார், அப்படி இருக்குதுன்ட்டு. ஈவன் வந்து அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே அட்வைஸ் பண்ணுவாங்க, சார் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டிக்கிறாங்க சார், ரோட்டில் இருக்கிறவங்க என்ன சார் நினைப்பாங்க, ஒருத்தரை விட்டு கொடுக்க சொல்லுங்கள் சார் என்று பெரியவர்களுக்கு அறிவுரை கூறுவது போல் சொல்லுவான். ஒரு முறை ஒரு பையன் என்கிட்ட வந்தான். எல்லாமே அந்த பையனுடைய ஏஜ் வந்து ஒரு 9 இருக்கும், அவ்வளோதான், 7 to 9. நீட்டாக ஜீன்ஸ் பேண்ட்டு, ப்ளைன் ஷர்ட்டு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து எல்லா சிம்டமும் சொல்கிறான். அவங்க அப்பாவும் இருக்கிறாரு. வெளியில் போகும் பொழுது பேக்கிலிருந்து, அவனுடைய பேண்ட்டினுடைய பேக் பேக்கெட்லேருந்து அழகாக அந்த பர்ஸை எடுத்து, சார் ஃபீஸ் உள்ளையா வெளியா என்று சொன்னான். அவன் அப்படி கேட்ட பொழுது ஒரு 40 வயது அல்லது 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆடவன் கேட்பதை போல் இருந்ததே தவிர ஒரு சின்ன பையன் கேட்குற மாதிரி இல்லை. அந்த பர்ஸ் வந்து மெச்சூர்டு பர்சன் வச்சுருக்கிற பர்ஸ்,
பொதுவாக சின்ன பசங்க வந்து பர்ஸில் பணம் கொடுத்தோம்னா மேலே பாக்கெட்டில் ஒரு பணம் கீழேன்னு ஒன்று வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை, அந்த பர்ஸை எடுத்த விதம், அதை திறந்துக்கிட்டே சார் இங்கே ஃபீஸ் உள்ளேயா வெளியிலையா என்று கேட்ட விதத்திலேயே பிரிகாசிட்டி என்பதை கண்டுகொண்டேன். அதே போல் ஒரு பையன் வந்தான். அந்த பையனுக்கு வந்து கணக்கு 24 டிஜிட் வரிசையாக சொல்லிட்டோம்னா மேலேருந்து கீழே 24 நம்பர்ஸில் டபுள் டிஜிட்டை சொன்னோம்னா கண்ணை மூடிக்கிட்டே இருப்பான், அடுத்த நிமிஷமே வந்து அந்த டோட்டல் என்னன்னு சொல்லுவான். அதே மாதிரி வந்து லென்த்தில் வந்து 5 டிஜிட்லேருந்து 7 டிஜிட்டை 4 நம்பர் 5 நம்பர் சொன்னாலும் அடுத்த நிமிஷம் அதனுடைய ஆன்சரை சொல்லுவான். இப்படி அபார திறமை, அவனுடைய பேச்சில் வந்து ரொம்ப மெச்சூரிட்டி, இப்படியெல்லாம் இருக்கும். இந்த இருந்த பையனுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா பிரிகாசிட்டி, மெமரி ஆக்டிவ், இன்டலெக்சுவல், குயிக் டு ஆக்ட், மேத்தமெட்டிக்ஸ், கேல்குலேஷன், ஆப்ட் ஃபார் அப்படின்னு 5 ரூப்ரிக்ஸ் போட்டப்போ லேக்கசிஸ் வந்துச்சு. சின்ன வயசுலேயே அவனுக்கு விட்டிலிகம் வந்ததை கொடுத்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு கிராஜுவலாக குறைஞ்சி சரியாக போச்சு. அதே மாதிரி இந்த பிரிகாசிட்டி சைல்டுக்கு வியாதிகளும் பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்கும். நம் ஹோமியோபதியினுடைய விவேகானந்தர் என்று நான் ஃபேரிங்டனை சொல்லுவேன். அவர் மிக குறைந்த ஏஜிலேயே இறந்து போயிட்டார். ஆனால் அவர் எழுதிய புத்தகங்கள் வந்து இன்றளவும் வந்து அதை கம்பேர் பண்ணவே முடியாது. அவர் எழுதிய கிளினிக்கல் மெட்டீரியல் மெடிக்காவும் கம்பேரிட்டிவ் மெட்டீரியல் மெடிக்காவும் லைக் விவேகானந்தா. விவேகானந்தர் எப்படி வெறி ஏழு ஏஜிலேயே எல்லாமே எழுதிட்டு 40 ப்ளஸ்லேயே இறந்து போயிட்டார், 40 ப்ளஸில். அதே போல தான் நம்மளுடைய ஹோமியோபதியின் விவேகானந்தர் ஃபேரிங்டன். இந்த பிரிகாசிட்டிங்கிற இந்த ரூபிரிக்கை நமது மாமேதை ஃபேரிங்டன் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அந்த கேஸ் கொடுத்து சரியான உடனே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சேன். அதனால் நீங்களும் வந்து எந்த குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறாங்களோ, இந்த அளவுக்கு பெரிய ஃபேக்கல்ட்டியாக மென்டல் எபிலிட்டி இருக்கணும்னு இல்லை, பேசும்போதே நல்ல மெச்சூர்டாக பேசுறது, எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்கிறது, அப்பாவுக்கோ அம்மாவுக்கே அட்வைஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு 4-5 விசிட்டில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாவே இந்த ரூபிரிக்ஸை பயன்படுத்தலாம். அது பயன்படுத்தும் பொழுது அது குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்டலி ஆக்டிவ் இது தான் வரும். லேக்கசிஸ், நக்ஸ்வாமிக்கா, பெல், ஹயசியாமஸு, அப்புறம் வந்து ஃபாஸ்பரஸ், லைக்கோபோடியம், வெரேட்ரம், இக்னேஷியா, பல்ஸுன்னு சொல்லி கார்சினோஸ்ன்னு அப்படின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் நிறையா இருக்குது. இருந்தாலும் வெரி ஆக்டிவ் அண்ட் ப்ரில்லியன்ட் ட்ரக்ஸ்ன்னு நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் வரும். ரிசல்ட் வந்து இந்த ரூபிரிக்ஸை பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு இது வந்து பார்த்தோம்னா பெருசாக நமக்கு உபயோகப்படாதோ என்று தோணும். ஆனால் மற்ற சிம்டத்தையும் கோரிலேட் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது, உபயோகப்படுத்தி வெற்றியும் பெறலாம் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.